फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நான் உங்க கூட ஆலு டிக்கி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க ரெசிபிக்கு போகலாம் இன்னைக்கு நான் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கேன் வேக வச்சதுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு தோலை உரிச்சு நல்லா துருவியோ இல்லை ஸ்மாஷ் பண்ணியோ எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குல கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அது கூட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கினது நான் அதிகமான ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் மல்லி இலை எல்லாமே ஃபைன் சாப்டாக இருக்கணும் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாட் மசாலா ஜீரகத்தூள் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் சோளமாவு சோளமாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா மைதா ஆட் பண்ணிக்கோங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அது பாண்டிங்காக ஆட் பண்ணுறது தான் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆனியன்ஸ் அதிகமாக சேர்த்துனால இது கொஞ்சம் வடை மாதிரி தான் தெரியும் எனக்கு அந்த ஆனியன் ஃப்ரையாக இருக்கிற டேஸ்ட் பிடிக்கும் அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கையிலையுமே ஆயிலை வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த உருண்டை பிடிங்க இல்லைனா அது எகெயின் கையில் ஓட்டும் கார்ன்ஃப்ளவர் இருக்கிறனால ஸோ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சைஸில் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் ஸோ ஒரு அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணால் போதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக கம்மியாக நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம ஆஸ் யூஷுவல் வடை தட்டுவோம்ல அதே மாதிரி தட்டி போட வேண்டியது தான் இதில் நான் ஆனியன் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறனால இது கொஞ்சம் வடை மாதிரி தான் தெரியும் நீங்கள் வந்து நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 1 இல்லைனா 1.5 ஆட் பண்ணுங்கள் போதும் எனக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றனால தான் நான் 3 ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன் வடைன்னு சொல்லிடாதீங்க கமெண்ட்டில் மனசு கேட்காது கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்ல அதனால் ஸோ இதை 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நல்லா ஃப்ளிப் பண்ணி போடுங்க கரைஞ்சிறதுக்கு முன்னாடி அப்படியே மேலே அந்த லேயர் வந்து கிறிஸ்பாக மாறும் கிறிஸ்பாக மாறிடுச்சுனாலே போதும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப டைம் எடுக்காது 20-30 செகண்டில் ரெடி ஆகிடும் ரெண்டு சைடும் டாஸ் பண்ணி போட்டு எடுத்து நமக்கு பிடிச்ச புதினா சட்னி அப்புறம் கெச்சப் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி எது எந்த டிப் உங்களுக்கு பிடிக்குதோ அது கூட வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நான் இதை நைட் டைமில் தான் பண்ணேன் ஸோ என்னால் அந்த சட்னிஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியல நான் ரெடிமேட் டொமேட்டோ சாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்